வெல்கம் பேக் டு அன்னை அரசுவை ஸோ இன்றைக்கி நம்ம அன்னை அரசுவையில் என்ன பார்க்க போகிறோம்னா குஸ்கா ரெசிபி அதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்தினா தான் உங்களுக்கு எங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அன்னை அரிசுவை சேனலில் குஸ்கா எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையே இல்லை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குஸ்கா செய்கிறதுக்கு முதல்ல குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் அதோட கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் இது நல்லா காயணும் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ இது எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நாலு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் நாலு நல்லா மெல்லிஸாக நறுக்குனது நாலு எடுத்துருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இதோட நம்ம மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரம் கூட வேணுன்றவங்க நாலு கூட சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்ல சாதம் வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ இதோட மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும் அதோட கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கணும் அதுக்கப்புறம் அதில் பிரியாணி மசால் அரை டீஸ்பூன் அதோட கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரம் கூட வேணுன்றவங்க இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸாக பண்ணி விட்டுட்டு அதோட கூட தயிர் அரை கப் அதையும் சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்தலாம் பாசுமதி அரிசி ரெண்டு கப் எடுத்து நான் பதினஞ்சு நிமிஷம் கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இதோட இப்போ அரிசி உடஞ்சிராமல் இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு நம்ம கிளறி விடணும் இப்போ நல்லா கிளறியாச்சு இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா புதினாயில் சுத்தம் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ இதோட கூட நம்ம இப்போ தண்ணியை சேர்த்தரலாம் ரெண்டு கப் பாசுமதி அரிசிக்கு மூணு கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்து அந்த அரிசியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் நமக்கு இப்போ வந்து இதை கிளறி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு காரமெல்லாம் நமக்கு போதுமானு இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கலாம் பத்தலைன்னா எது பத்தலையோ காரமோ உப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதோட கூட அரை டீஸ்பூன் எலும்புச்சம்பளை சாறு அதையும் சேர்த்துட்டு விட்டுக்கணும் இப்போ வந்து குக்கர் நேரடியாக வைக்கிற மாதிரி இருந்ததுனாக்க மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம் ஆனால் அது தம்மு போடுறதா இருந்தால் தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டணும் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் அந்த சாதமும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி பெரட்டின மாதிரிக்கு வர ஸ்டேஜ் இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடிட்டு மேலே விசிலையும் போட்டுட்டு தம்மு போட்டுடலாம் அது தம்மு போடுறதுக்கு முதல்ல தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதை நல்லா அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும் நல்லா தவா நல்லா தோசைக்கல்லை சூடானதுக்கப்புறம் குக்கரை அதில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும் அது தம்மில் அப்படியே இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சிடணும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சாதம் வெந்திருக்கும் திறந்து பார்த்தரலாம் சாதம் வெந்துடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குது நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நம்ம குஸ்கா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ரைத்தா நல்லா மேட்ச் ஆகும் அதோட கூட கிரேவி எக்கு கிரேவியோ பன்னீர் கிரேவியோ எது வேணாலும் அது நல்லா மேட்ச் ஆகும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ